ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம தோட்டத்துல நம்ம பார்க்க போறது இதோ இந்த செடியை பத்தி தாங்க. இந்த செடியினுடைய பேரை கேட்டீங்கனாலே அதிரும்ங்க. ஆமாங்க, இந்த செடியினுடைய பேர் என்ன தெரியுமா? மதரின்லா ஸ்டங். அதனாலதான் இந்த செடியினுடைய பேருக்காக தான் இந்த செடியை வளர்க்குறேன்னு வச்சுக்கிங்களேன். எனக்கு இந்த செடியினுடைய பேரை கேட்டோடனே இதை வளர்க்கணும்னு பயங்கர ஆசையா இருந்தது. ஆக்சுவலா இதுவும் இதனுடைய ஒரு பேரு தான். இது வந்து சென்சேவிரியான்ற செடியினுடைய குடும்பத்தை சேர்ந்தது. இதில் நிறைய டைப் இருக்குது. அதாவது இந்த பூனைக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம ஊரில் வந்து இதை வந்து பூனைக்காதுன்னு கூட சொல்லுவாங்க. இந்த செடியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நடுவில் இருக்கிறது மட்டும் இருக்கிற மாதிரி இதே மாதிரி நீட்டாக வர்றது இருக்குது. குட்டியாக இலை வச்சுருக்க மாதிரி இருக்குது. அது மாதிரி சென்சிவிரியா ஃபேமிலியில் ஏகப்பட்ட செடிங்க இருக்குது. இந்த இது வந்து இன்னொரு பேர் வந்து ஸ்னேக் பிளான்ட்னு சொல்லுவாங்க. அந்த இதுக்கும் ஒரு இது சொல்லுவாங்க, இதே ஸ்னேக் பிளான்ட்டுன்னு தான் சொல்லுவாங்க. இந்த இது வந்து சைடில் வந்து எல்லோ கலர் கலந்த மாதிரியான செடி. இதுவும் சென்சிவிரியா ஃபேமிலியை சேர்ந்தது தான். இதுக்கு வந்து பேருன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மதரின்லா ஸ்டங்குன்ற பேர் இருக்குது. அப்புறமா ஸ்னேக் பிளான்ட்னு ஒரு பேர் இருக்குது. இந்த செடி வந்து எந்த ஊரை சேர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கோ அப்படின்ற ஒரு இந்த வெஸ்ட் ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு பிளேஸு, நைஜீரியாவில் இருக்கான். அந்த இதை வந்து தான் இது தாயகமாக கொண்ட இடம். இது வந்து ரொம்ப தண்ணி இருக்கணும்னு அவசியம் இல்லை. நார்மலாக தண்ணியே இல்லாத இடத்துல கூட இது வளரக்கூடிய ஒரு செடி தான். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது இது ஃபுல் இடமும் அப்படியே படர்ந்ததுன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நான் வச்சுருக்க இடமும் பாருங்கள், சின்ன தொட்டியில் தான் நான் இதை வச்சுருக்கேன். இந்த செடியை வந்து வளர்க்குறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இந்த செடியை வந்து நார்மலாக நீங்கள் ஒரு இலை இது இந்த சைஸில் பாருங்கள் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது மாதிரி குட்டி இலையை கட் பண்ணி வச்சிங்கனாலே இதில் வேர் வந்து அப்படியே செடி வர ஆரம்பிக்கும். வேறு எதுவும் இதில் ஸ்பெஷலாக வராது. இது மாதிரி இலைகள் வந்து கண்டினியூஸாக தொடர்ந்து வரும். நீங்கள் எவ்வளோ பெரிய இடம் கொடுத்தாலும் பக்கத்தில் பக்கத்தில் வந்து வந்து இந்த இலை மட்டும் இப்படி வரும். இதில் ஆக்சுவலாக ஒரு பூ இருக்குது வெள்ளை கலரில் பூக்கிற மாதிரி. ஆனால் அந்த பூ வந்து சற்றி வரவே வராது. ரொம்ப கிளைமேட்லாம் பர்ஃபெக்டாக இருந்து செடி வந்து ஹெல்த்தியாக இருந்து அது மாதிரி இருந்தால் தான். நீங்கள் நெட்டில் வேணால் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பூ கிடைக்கும் உங்களுக்கு. மற்றபடி வந்து நார்மலாக நான் வீடுங்களெல்லாம் யார் வீட்லேயும் அந்த பூவை வந்து நேரடியாக பார்த்ததே கிடையாது. நெட்டில் தான் இதுக்கு பூ இருக்கும்னு எனக்கு தெரிஞ்சுது. இந்த செடியை வந்து வளர்க்குறது ரொம்ப ஈஸிங்க. சும்மா ஒரு இலையை வாங்கி வச்சிங்கனாலே போதும். இல்லாட்டி இது மாதிரி உங்கள்கிட்ட ஒரு இலை கிடைக்குதுன்னு வச்சுக்கிங்களா, ஃபுல் இலை இதையே எவ்வளோ சைஸ் வேணாலும் கட் பண்ணி கட் பண்ணி அப்படியே வச்சிங்கன்னா அந்த எல்லாம் தனித்தனியாக செடியாயிரும். அப்படி இல்லாமல் சாதாரணமாக இப்படி ஒரு கிளை வச்சாலே அதுலேருந்து பக்கத்தில் பக்கத்தில் ஃபுல்லாக வந்து கவர் ஆகும். இது இதுவும் நான் அது மாதிரி தான் இதை அந்த செடியை வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மதரின்லா ஸ்டங் செடியை வந்து வளர்க்குறது ரொம்ப ஈஸிங்க. இது மாதிரி நம்ம எப்போ கட் பண்ணி வைக்கலாம். இன்னொரு மெத்தட் என்ன இருக்குன்னா, இப்போ நான் இங்கே செடி வளர்க்குறேன்னா இந்த செடி வளர்ந்த உடனே இது பக்கத்தில் பக்கத்தில் நிறைய கிளை வச்சு வரும். அதாவது இஞ்சிலாம் எப்படி வரும் பாருங்க, இஞ்சி வந்து அப்படியே சைடில் கிடைமட்டமாக வேர் பரவி அங்கேருந்து தனித்தனியாக இஞ்சி செடி வரும்ல, இஞ்சி மஞ்சள் அந்த மாதிரி தான் இதுவும் வரும். பக்கவாட்டில் அப்படியே வேர் வந்து நகர்ந்து போகும். அதில் இருந்து வேற ஒரு கிளை வரும், வந்து அதில் தனி செடி வரும். நம்ம அதை தனியாக கட் பண்ணியும் வைக்கலாம். ஆனால் ஈஸியான மெத்தட், ஒரே ஒரு இலையை இப்படி கட் பண்ணி வச்சாலே சூப்பராக வளர்ந்துடும். அதனால இந்த மெத்தடும் நம்ம ஃபாலோ பண்ணலாம். இந்த மதர்லா ஸ்டங் செடியை வந்து ரொம்ப மெயினாக எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் பியூரிஃபிகேஷனுக்காக. அதாவது இது வந்து காற்றை வந்து சுத்தப்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பெட்ரூம்லேயும் இந்த செடியை வைக்கலாமா. பொதுவாக வந்து எல்லா செடியும் என்ன சொல்லுவாங்க, பகல்ல வந்து ஆக்சிஜனை வெளியிடும் உணவு தயாரிக்கும் போது, அப்புறம் நைட்ல வந்து ஆக்சிஜன் அது உள்ள எழுத்து கார்பன் டை ஆக்சைடு தான் வெளியிடும். சோ நம்ம வந்து செடிங்களை வந்து நைட்ல நம்ம பக்கத்துல வச்சிருக்கிறது நல்லது இல்லைன்னுவாங்க. ஆனா இந்த செடி வந்து ஏரை வந்து கண்டிப்பா நல்லா பியூரிஃபை பண்ணும்னு நாசாவே ரிசல்ட் சொல்லியிருக்காங்க. அதனால இது வந்து இந்த செடி வந்து ஏரை பியூரிஃபை பண்ணுறதுனால நம்ம வந்து இன்டோர் பிளான்ட்டாக இதை மெயினாக வளர்க்கலாம். வீட்டில் பெட்ரூம்லேயே நீங்கள் வளர்த்தீங்கன்னா கூட அது வந்து ஆக்சிஜன் அதிக அளவில் விடுறதுனால நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லது. அந்த தண்ணி அந்த காற்றினுடைய கெடுதலெல்லாம் ஃபுல்லாக போக்கி நல்லத காற்றை நமக்கு கொடுக்கறதுக்கு இந்த செடி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. அதனால இதை வந்து இன்டோர் பிளான்ட்டாக பெட்ரூம்லேயே நம்ம வச்சு வளர்க்குறதுனாலும் வளர்க்கலாம். இதுக்கு வெயில்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் சன்லைட் வந்து நல்லது இல்லை. இந்த செடியினுடைய இலையை பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கும் பாருங்க, எவ்வளோ ஹார்டாக இருக்கு பாருங்க. அதனால இதை வந்து ரொம்ப பெரிய கேர் பண்ணாமே ஆட்டோமேட்டிக்காக இது வந்து
வளரக்கூடியது. ரொம்ப வெயில் வந்து இருந்தாலும் இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வளரும். பட் வெயில் இல்லாமல் வளர்த்தோம்னா ரொம்ப நல்லா ஸ்பீடாக எல்லா செடியும் வளர ஆரம்பிக்கும். இந்த செடியில் வந்து நைட்டில் வந்து ஆக்சிஜன் விழுதுன்னு சொல்றேன்ல, அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இலைகள்லாம் இப்போ ஒரு இலைகள்லாம் ஒரு துளி இருக்கும்ல, ஒரு ஓட்ட ஓட்டையாக இருக்கும், அந்த ஓட்ட வழியாக தான் அந்த காற்று வந்து போயிட்டு போயிட்டு வர்றதுக்கு உணவு தயாரிக்கும் போது எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். இந்த அதுக்கு வந்து ஸ்டமட்டான்னு பேரு. அது வந்து பகல் டைம்ல எல்லாம் வந்து இதுல ஃபுல்லா மூடி இருக்குமா, ஓபன் ஆகாது. ஏன்னா அந்த டைம்ல ஓபன் ஆனா சன்லைட்ல அந்த தண்ணி எல்லாம் வந்து இதுல இந்த செடியில உள்ள தண்ணி எல்லாம் வந்து எவாபரேட் ஆகி போயிடும்ல, அதை அவாய்ட் பண்றதுக்காக அது பகல் ஃபுல்லா மூடி இருக்குமா அந்த ஸ்டொமேட்டோ. நைட் ஆனா ஓபன் ஆகி அந்த டைம்ல தான் ஆக்சிஜனை வெளியிடுமா. ஸோ நம்ம வந்து இந்த செடியை வளர்த்தோம்னா நமக்கு ஆக்சிஜன்ல வந்து ரொம்ப தூய்மையான நல்ல ஏர் பியூரிஃபையரா இது யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் இந்த செடியில வந்து பாத்தீங்கன்னா வெயில் குறைவா இருந்தா ரொம்ப சூப்பரா வளரும். வெயில் டைரக்டா பட்டாலும் ரொம்ப ப்ராப்ளம் இல்லை, ஆனா டைரக்டா அப்படியே மொட்டை மாடியில எல்லாம் வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா வளராது. அதனால இதை வந்து கொஞ்சம் நிழலான இடத்துல நம்ம வளர்த்தோம்னா ரொம்ப நல்லது. இது தண்ணின்னு பாத்தீங்கன்னா நல்ல வெயில் காலத்துல நீங்க ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு முறை தண்ணி ஊத்தினா போதும். மத்த நேரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல குளிர்காலம் அது மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு முறை தண்ணி ஊத்தினா கூட ஒண்ணும் ஆகாது இந்த செடி. ஏன்னா இது ரொம்ப ஹார்டா இருக்கிறதுனால ஈஸியா வளரக்கூடியது. சோ நம்ம இன்டோர்ல வச்சா கூட வீட்டுக்குள்ள அப்பப்ப தண்ணி ஊத்திட்டு அந்த தண்ணி வீடு ஃபுல்லா ஆகுதுன்ற கவலையை நம்ம பட வேண்டாம். செடியை வச்சுட்டு எப்பாவது ஒரு முறை தண்ணி ஊத்துனீங்கன்னா கூட போதும். ஏன்னா வெயில் இல்லாத இடத்துல வைக்கிறதுனால நல்லா ஈஸியா வளரும். ஆனா நம்ம என்னதான் இந்த இப்ப இதை வீட்டுக்குள்ள வைக்கலாம்னு சொன்னதுனால நல்ல இருட்டான ஒரு ரூமுக்குள்ள கொண்டு போய் இதை வச்சோம்னா இந்த செடி வந்து ஒழுங்கா வளராது. இதுக்கு வந்து சன்லைட்டினுடைய அந்த வெளிச்சமாவது ஆக்சுவலா இருக்கணும். சன்லைட் வந்து டைரக்டா இது மேல படலைனாலும் அதனுடைய வெளிச்சமாவது இது மேல படணும், அப்பதான் இது ரொம்ப நல்லா வளரும். அதனால இந்த செடியை வந்து கொஞ்சமா பிரைட்டான இடத்துலதான் நம்ம வைக்கணும். இதுக்கு தேவையான மண் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா எப்படி மற்ற செடிங்களுக்கு எல்லாம் மண் தயாரிப்போம் அதே மாதிரி கொஞ்சம் வந்து என்ன மண்ணு வேணும் நம்ம மற்ற செடிங்களுக்கு எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி வச்சா போதும். அப்புறம் இதுக்கு வந்து பூச்சி வரும்ன்ற பயமும் கன்ஃபார்மா கிடையவே கிடையாது. அதனால இதுல தைரியமா வந்து நீங்க பூச்சிக்கொல்லி அடிக்காமே விடலாம். அப்படி இல்லை உங்களுக்கு நல்லா அடிக்கணும் அப்படின்னா மற்ற செடிக்கு அடிக்கும் போது வேணா அடிக்கலாம். பட் அடிக்கணுன்ற அவசியமே இல்லாம இந்த செடி வந்து சூப்பரா பூச்சிக்கொல்லி தேவையே படாது. இதுக்கு உரம் வந்து ஏன்னா இது வந்து பெருசா வந்து கலகலையா நார்மலாவே போறதுனால இதுக்கு நம்ம நிறைய உரம் வைக்கணும் அப்படிலாம் அவசியம் இல்லை. 6 மந்த் கொன்ஸ் வச்சிங்கன்னா கூட போதும். இல்லாட்டி மற்ற செடிகளுக்கு நீங்க வைக்கும் போது இதுக்கும் கொஞ்சம் அப்படி லைட்டா போட்டு விட்டு போகலாம். மற்றபடி இந்த செடிக்கு வந்து இதுக்காக தனியா எந்த கேருமே நீங்க பண்ண வேண்டாம். வெளிச்சத்துக்கு மட்டும் நீங்க கேர் பண்ணீங்கன்னா போதும். ரொம்ப இருட்டில் வைக்காம ரொம்ப டைரக்ட் சன்லைட்லேயும் வைக்காம கொஞ்சம் மீடியமான லைட் இருக்க இடத்துல வச்சிங்கன்னா இந்த செடி வந்து சூப்பராக வளரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த செடியை வந்து பேருக்கேற்ற மாதிரி ரொம்ப டெரரான செடி மாதிரி நல்லா ஹார்டான பிளான்ட்டாக இருக்கிறதுனால இந்த செடியை வந்து நம்ம ஈஸியாக வளர்க்க முடியும். நீங்களும் இந்த செடியை வளர்க்க ட்ரை பண்ணுவீங்க நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது வேற என்ன ரீசனுக்காக வளர்க்குறோமோ இல்லையோ, நம்ம சுற்றி இருக்கிற காற்றை வந்து இப்போ இருக்கிற எவ்வளோ பொல்யூஷன் இருக்குது அந்த இடத்துல வந்து நம்ம தூய்மையான காற்றை சுவாசிக்கணும்னு நினைச்சோம்னா கண்டிப்பாக இது மாதிரி ஒரு 2-3 செடியாவது நம்ம வளர்த்தோம்னா ரொம்ப நல்லது. இந்த மதரில்லா ஸ்டாங்குடைய கேரை பற்றி நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாக சொல்லிட்டேன். இந்த செடி உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டு தோட்டத்தில் கலர்ஃபுல்லாக ஒரு சின்ன இடத்துல நீட் நீட்டாக செடி வளர்க்கணும், வெர்டிக்கல் கார்டன் வைக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதை வந்து ஈஸியாக வளர்க்கலாம். ஏன்னா செவத்தில் கூட தொங்க விட்டிங்கன்னா கூட அதுக்கு தண்ணி ரொம்ப ஊற்றாதனால செவரெல்லாம் அசிங்கமாகாது, தண்ணி பட்டு கரையாகாது. அதனால வீட்டுக்குள்ளே வளர்க்குறதா இருந்தாலும் சரி, வெளியே வளர்க்குறதா இருந்தாலும் சரி, சின்ன கேர் எடுத்தீங்கனாலே இது சூப்பராக வளர்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நம்ம சேனலோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.